Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, this is albino walking catfish and I usual aquarium shops la pathinga na albino catfish nu solvanga. Actually namba ur fish market la neenga poi pathinga nu chuvangala anga vandu theli min oru sila kadaiyila pathinga na theli min available la irukum. Andha theli min da vandu walking catfish. Idu vandu aquarium hobby kondu vandadanal idoda color vandu albino change pannirukanga. Sometimes pathinga albino illama ungalku vandu spotted catfish kadaikum. Adhaadu albino la pathinga spotted ah irukum. So rendume vandu pathinga ore character da. Guys, idu romba romba or hardy ana fish. Water condition endha maari irundhalum seri illa tank கண்டிஷன் எந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் எந்த மாதிரி இருந்தாலும் சரி எல்லா கண்டிஷன்லயும் இது வந்து யூஷுவலா சூப்பரா சர்வே ஆகும். ஆக்சுவலா நேச்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து சேத்துல தான் அதிகமா இருக்கும். அதனால மோஸ்ட் வாட்டர் கண்டிஷனுக்கு இது நல்லா சர்வே ஆயிடும். உங்களுக்கு வாட்டர் கண்டிஷன்லயும் சரி டெம்பரேச்சர்லயும் சரி எந்த பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் 22-28 டிகிரி நல்லா சர்வே ஆகும். இதோட அதிகமா இருந்தாலும் சர்வே ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கேஸ் இதோட கம்மியா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதோட சைஸ் பொறுத்தவரையும் கேப்டிவிட்டியில ஒரு 1.5 ஃபீட் வரையும் நல்லா பெருசா வளரும். இதோட லைஃப் ஸ்பேன் பொறுத்தவரையும் ஒரு 8-10 இயர்ஸ் வரையும் கன்ஃபார்மா இருக்கும். இப்ப இதோட கேரிங் பத்தி சொல்லணும்னா அக்வாரியம்ல நீங்க இதை வச்சிருக்கும் போது நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கணும். ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கேவ் மாதிரி இல்ல ஹோல் மாதிரி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க டேங்கோடைய டாப்பை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். டேங்கோடைய டாப்ல கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது ஈஸியா ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். பேசிக்கா இது கொஞ்சம் ஷையான ஃபிஷ் தான், பட் ஆனால் அக்வாரியம் நல்லா பழகிடுச்சு அப்படின்னா அது யூஸ்வலா நார்மலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபீடிங்ல உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கலாம், ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருக்கலாம், பட் இது மோஸ்ட்லி எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீடிங்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸ்ல பிரச்சனை இருக்கலாம், பட் ஆனால் நீங்க கண்டினியூஸா நீங்க ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஃபீட் எடுத்துரும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ஒரு டேங்க் இருக்கணும், அதில் தண்ணி இருக்கணும், ஃபில்டர் இருக்கணும், டேங்க் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இது இருந்தாலும் போதுமானது தான். அக்வாரியம் ஹாபியில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஃபிஷஸ் கொண்டு வருவாங்க, அந்த ஃபிஷஸ் வந்து இறந்துடும். என்ன ரீசன் தெரியாது, வாட்டராக இருக்கலாம், கிளைமேட்டாக இருக்கலாம், எந்த ரீசன் அவங்களுக்கும் தெரியாது, என்னென்ன பண்ணி பார்ப்பாங்க தெரியாது. பட் ஆனால் இந்த ஃபிஷ் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக சர்வே ஆகும். யூஸ்வலாக இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் டேங்க்ல வந்து ஸ்லாண்டிங்காக இல்லை ஹரிசாண்டலாக ஒரு ஸ்டில் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ அது பயப்பட தேவையில்ல, அதோட கேரக்டர் அந்த மாதிரி தான். ஸோ எப்பயுமே அது மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி சொல்லணும்னா அது வாய்ப்பே கிடையாது. மேபி மெச்சூர் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்து மேலே சேஸ் பண்ணணும், கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கும். எப்பயுமே மேல் இருந்தால் ஃபீமேலே சேஸ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேலே சேஸ் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், பட் அது மெச்சூர் ஸ்டேஜில் தான். கைஸ், உங்களில் யாராச்சும் மீனை வச்சு செத்து செத்து விளாண்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் இது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.